என்னாச்சுன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. அந்த கஸ்டமரை நான் கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். கேன்சல் பண்ணும்போது எனக்கு வந்து 27 கடைசா அதையும் வேணாம் சொல்லிட்டேன். அப்போயே நினச்சேன் ஃபஸ்ட் ரைடு வந்துச்சு ராஜானா அவர் வந்து வண்டி அவ்வளோ தூரம் போகும்போது நினச்சேன் பெட்ரோல் இருக்காதுன்னு. இப்போ அவள்தான் இங்கேருந்து அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது, பட் அது ஆப்போசிட்டில் இருக்குது, நம்ம கிராஸும் பண்ண முடியாது மெட்ரோ நடக்கிறதுனால. அப்படிக்கா தள்ளிட்டு போய் தான் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா ரைடு கண்டினியூ பண்ண முடியுமா பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு எனக்கே வந்துட்டு இன்னைக்கு என்ன ஒன்றும் இல்லை, கரெக்டாக பிளான்ட் இல்லை. பிளான்ட் மீன்ஸ் இந்த டைமில் இது பண்ணுன்றது, ஏன்னா இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு தான் மைக் வாங்கணும். ஏன்னா வந்து ராத்திரி வந்து மைக் பிளாக்லாம் எடுக்காமல் யூஸ் பண்ணணும். ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபோனும் சார்ஜ் வந்து எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோனில் வந்து 20 சார்ஜ் இருக்குது. ஐ திங்க் இன்னைக்கோட வீடியோ வந்து நான் மொத்தமாக வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். மற்றபடி எதுவும் என்னால் பண்ண முடியாது. ஐ திங்க் இன்றைக்கி நான் ராப் ஓட்டவும் மாட்டேன். ஆ பெட்ரோல் ஜி யா நல்ல ஒருத்தர் ப்ரோக் பண்ணுற சொல்லியிருக்காரு. பாப்பா யா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோக் பண்ணுறாரு. அவங்க போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு சார்ஜ் இருந்தேன்னா பாப்பா ராபிடா ஒருத்தர் பார்த்து பார்த்துண்ணே பார்த்து. அதாவது ரோட்டில் வந்து ட்ரோக் பண்ணும்போது கொஞ்சம் வழி இல்லைன்றது கூட இங்கே இருக்க மக்களுக்கு இருக்காது. அவங்களோட அவசரத்துக்கு போகணும்னு பார்க்குறாங்க. அப்படியே நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்குற முதல் பெட்ரோல் போட்டு முடியுதானே, ஏன்னா ஃபோன் சார்ஜ் இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தினா ராபி ஓட்ட வேண்டியது தான். நல்ல மனுஷன் டக்கை வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க இது எப்பவுமே எல்லாருக்கும் கிடைக்கிற ஹெல்ப் தான். எனக்கும் அதே மாதிரி இருந்த கிடச்சிது. அவ்வளோதான். பஸ் வேறு வருது சைடில். இன்றைக்கி கொஞ்சம் டே சரியில்லை தான். பட் இருந்தாலும் பாருங்க, கடவுள் வந்து எப்பவுமே வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்களே. இப்போ பாருங்க, என்ன தான் இருந்தாலும் டக்குன்னு வந்து இப்போது எனக்கு பெட்ரோலுக்கு இல்லைன்னு நினச்சோம். பட் டோக் பண்ணுறது ஒருத்தர் கிடச்சிட்டாரு. இந்த மாதிரி எப்பவுமே எந்த ஒரு சுச்சுவேஷனுமே கார்டன் நினைச்சோம் வச்சவங்களே கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இங்கே வேறு கொஞ்சம் இப்படி டிராஃபிக்காக இருக்குது. வர வரணும். ரொம்ப ஓகே ரெஃபரன்ஸ். நான் வந்து இது கார்டுக்கு தான் தயன் சொல்லணும். ஏன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வருது பாருங்கள் பெட்ரோல் பங்க். எனக்கே தெரியும் இங்கே கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்காது, தாண்டில் தான் பெட்ரோல் பங்க்கே வரும். அவ்வளோ இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் தள்ளிட்டு தான் போயிருக்கணுமே. ரொம்ப ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ் தான் பண்ணோம். சிக்னல் வேறு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதாவது டோக் பண்ற தெரிஞ்சு பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க தெரியுமா அவங்களாம், என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஆம்புலன்ஸ் மற்ற ஆம்புலன்ஸ் ஏதாவது எமர்ஜென்சினா ஓகே, டோக் பண்ணுறோன்னு தெரியுது, எதுக்கு தான் ஹார்ன் வச்சுனே வேணுங்களோ. கடுப்பாகுது. பஸ்காரனும் ஓரம் இது பண்ணல, இல்லைன்னா அதுதான் தட்டிட்டுருப்பான். நம்ம டக்குன்னு போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு அப்புறமா ரைடை பார்ப்போம். அதே மாதிரி கேன்சல், உங்களுக்கு வந்து பெட்ரோலில் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா டக்குன்னு வந்து ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு. ஆ ஜி ஓகே கேன்சல் பண்ணிட்டு ரைடை வந்து கேன்சல் பண்ணிட்டு டப்புன்னு வந்து டிடி ஆஃப் பண்ணுறாங்க. பிகாஸ் திருப்பி திருப்பி ரைடு வந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ராபிடோ வந்து நான் வந்து வ்ளாக் பண்ணுறதுல. நான் இந்த வீடியோ மொத்தத்தையும் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். பார்ட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஒரே இதில் அப்லோட் பண்ண போகிறதில்ல. உண்மையாக எனக்கே கோவம் வருது. ரொம்ப ஹார்ன் அடிச்சுன்னா இருக்காங்க தெரியுது. இப்போ அங்கே பெட்ரோல் பங்க் வந்துருச்சு.
ரொம்ப ரொம்ப எனக்கு உண்மை ரொம்ப சந்தோஷம் ஜி, தேங்க்ஸ் ஜி. நான் அப்படியே பார்த்து போங்க போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யா. அப்படியே தள்ளி விட்டாரு, அப்படியே வண்டி போயிருந்தேன். பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, வேறு ஏதோ கால் வருது.